இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு. வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா ப்ரான் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, நறுக்கினவங்க இந்த களி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறான் தோல் உரிச்ச ஏறால் நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்க அழுக்கெலாம் எடுத்து ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம். இப்போது நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா காய விடணும். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க பட்டை, இலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ இது எல்லாத்தையும் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குறோம். அது நல்லா வதக்கின அப்புறம் நம்ம நறுக்கின வெங்காயத்தை அதில் போடுறோம். போட்டு அது கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம அதை வதக்குறோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. நமக்கு தேவையான அளவுக்கு வரணும், அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக ஆன அப்புறம் நேரத்தில் எடுத்து வச்சுருக்க தக்காளியும் அது கூட வச்சு வச்சு அதையும் நல்லா வதக்கணும். அதை வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருக்கும். இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நம்ம தேவையான அளவு அது கூட சேர்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இந்த 2 ஸ்பூன் தேவையானதாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இறால அதில் சேர்க்குறோம். சேர்த்து அதையும் நல்லா அது கூடவே சேர்ந்து நல்லா அந்த மசாலா மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் அதை கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு, ரொம்ப அதிகமாக வேணாம், ரொம்ப கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இறால் அந்த உப்போட டேஸ்ட்டு தெரியணுன்றதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோம். கடைசியாக நம்ம மறுபடியும் உப்பு ஆட் பண்ணுவோம். அது வந்து மொத்தமாக நமக்கு தேவையான அளவுக்கான உப்பு. அது இது வந்து இறாலுக்கு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஆட் பண்ணுற உப்பு அளவு. போட்டு நல்லா எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி அது எல்லாமே கலக்கிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் வேகாரம் முடிச்சதுக்கப்புறம் அது வெந்துருச்சுன்னு நமக்கு எடுத்துக்கிறீங்கன்னா இறாலும் பார்த்திங்கன்னா சுருண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு ஏற்கனவே வச்சுருக்க கருவேப்பிலை எடுத்து இதில் சேர்க்குறோம். சேர்த்து இங்கேயும் சேர்த்து வதக்குறோம். கருவேப்பிலை போட்ட அப்புறம் இப்போ தேவையான அளவு காரம், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் காரம். அது காரம் சேர்த்ததுக்கப்புறம் நம்மளோட கடைசியே தேவையான அளவுக்கான உப்பை சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து கடைசியாக நம்ம சேர்க்குறது. அது முன்னாடி சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா இறாலில் அந்த உப்போட தன்மை தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இது வந்து இந்த கடைசியாக இருக்க இந்த கிரேவியோட டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கா உப்பு அளவு. ஸோ இதுதான் கடைசியான ஸ்டேஜ். நம்ம எதிர்பார்த்த ப்ரான் கிரேவி இப்போ ரெடி. இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக்கு அட்ராக்ஷனும் கொடுக்கும், கூடவே டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இதுவே உங்களுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.